ஹே கைஸ், நான் ஜெய். இன்னைக்கு நம்ம ஃபோட்டோஷாப்ல எப்படி ஹாலிடே கிரீட்டிங் கார்டு டிசைன் பண்ணுறது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ப்ராஜெக்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி ரெடி ஆகிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா டிசைன் பண்ண அந்த கிரீட்டிங் கார்டு பிஎஸ்டி ஃபைல்ஸ் வேணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. ஜஸ்ட் 50 லைக்ஸ் ரீச் பண்ணோன்னு டவுன்லோட் லிங்க் நானே தரேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஃபைல் நியூ போய் ஒரு நியூ கேனஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு கிரியேட் பண்ணுறதா இருந்தால் சைஸ் வந்து 1080x1920 வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் க்ரீட்டிங் கார்டு சைஸ் வேணும்னா 5.5x8.5 அப்படின்ற சைஸில் கிரியேட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் வந்து கண்டிப்பாக 300 வச்சுக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் ப்ரிண்ட் பண்ண போகிறதுனா கலர் மோடு வந்து CMYK வச்சுக்கோங்க, அதுதான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ப்ரிண்ட் ஃபார்மேட். ஃபைன், இப்போ நீங்கள் உங்களோட கேன்வஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் வந்து நான் ஹாலிடே கார்டு ஒரு பிஎஸ்டி ஃபைல் கொடுத்துருக்கேன், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ் இது டிசைன் ரெடி ஃபைல் தான். சைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் க்ரீட்டிங் கார்டு சைஸான 5.5x8.5 நான் போயிருக்கேன். கலர் மோடு வந்து RGB. நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே டிசைன் பண்ண போகலாம், இதை பற்றியும் கவலைப்பட வேணாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் தான் நம்ம உள்ளார கொண்டு வர போகிறோம். அகெயின் ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் வந்து நான் பேக்ரவுண்ட் இமேஜ்னு கொடுத்துருக்கேன், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை நம்ம கேன்வஸ்க்குள்ள ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. உங்கள் கேன்வஸை பொறுத்து நீங்கள் அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து இமேஜை பேக்ரவுண்ட் குரூப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் டி எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணி இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இமேஜ் ப்ளேஸ் ஹோல்டர் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இமேஜை ப்ளேஸ் பண்ணுற அந்த ஷேப்பு இமேஜ் குரூப்பில் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. ஷேப்ஸ் டூலில் போய் இந்த எல்லிப்ஸ் டூல் எடுத்துக்கோங்க. இது மேலே செட்டிங்ஸில் வந்து ஃபில் எனேபிளாக இருக்கட்டும், ஸ்டோக்கு டிசேபிளாக இருக்கட்டும். இப்போ ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிட்டு பர்ஃபெக்டான இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. எஸ் இதுதான் நம்மளோட இமேஜ் ப்ளேஸ் ஹோல்டர். இதில் தான் நம்ம இமேஜை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இமேஜை ஆட் பண்ணிடலாம். இப்போ ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் இமேஜ் ஒன்று நான் கொடுத்துருக்கேன், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ் நீங்கள் உங்களோட இமேஜை யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜை கேன்வஸ்குள்ள ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. அதை கரெக்டாக அந்த இமேஜ் ப்ளேஸ் ஹோல்டர் லேயருக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ அந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம இமேஜ் வந்து அந்த இமேஜ் ப்ளேஸ் ஹோல்டருக்குள்ளே மட்டும்தான் விசிபிள் ஆகும். இப்போ நம்ம இமேஜை ரீசைஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீ ட்ரான்ஸாம்பிள் கண்ட்ரோல் டி எனேபிள் பண்ணி நம்ம இமேஜை ரீசைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அதை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன், இப்போ நல்லாயிருக்கு. பட் நம்மளோட இமேஜ் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக இருக்குது, அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன், அதுக்கு வந்து நம்ம ஷேடோஸும் ஸ்ட்ரோக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இமேஜ் ப்ளேஸ் ஹோல்டர் ஷேப் லேயர் இருக்குல்ல, இது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ராப் ஷேட் ஆட் பண்ணிக்கலாம். இதை எனேபிள் பண்ணுங்கள். ட்ராப் ஷேடோவை பிளெண்டிங் மோட் வந்து நான் நார்மலே வச்சுக்கிறேன். ஒப்பாசிட்டி வந்து 44 வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாக்டாக இந்த நம்பர் தான் வைக்கணும்ல, எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஆங்கிள் வந்து 124 வைக்கிறேன். ஃபைன், டிஸ்டன்ஸ் வந்து 14 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸ்ப்ரெட் வந்து 3 வச்சுக்கிறேன். சைஸ் வந்து 10 வச்சுக்கிறேன். முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் இதே நம்பர் தான் வைக்கணும்ல, உங்களுக்கு விருப்பமான நம்பர் முன்னப்பின் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இப்போ இன்னும் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. நம்ம ஸ்டோக் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டோக் எனேபிள் பண்ணுங்கள். அதில் வந்து சைஸ் வந்து நான் 14 அப்படின்னு வச்சுக்கிறேன். பொசிஷன் வந்து இன்சைட் இருக்கட்டும். மற்ற செட்டிங்ஸ்லாம் நான் டச் பண்ண போகிறதில்ல. கலர் வந்து நான் ஆஃப் ஒயிட் மாற்றிக்கிறேன். இந்த கலர் இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. டேரிகோ, இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். முன்னையோட பார்க்க இன்னும் மச் பெட்டர் அண்ட் ரியலிஸ்டிக்காக இருக்குது. இப்போ நம்மளோட இமேஜ் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட செகண்ட் இமேஜ் ஆட் பண்ணலாம். கீழே இன்னொரு ஷேப் தான், சர்க்கிள் ஷேப் தான் ஆட் பண்ண போகிறோம். பட் அதை நம்ம ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லாம் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. இந்த இமேஜ் ஒன்று இருக்குல்ல, இந்த குரூப்போட டூப்ளிகேட் காப்பி தான் க்ரியேட் பண்ண போகிறேன். கீபோர்ட் ஷார்ட் கட் கண்ட்ரோல் ஜே கொடுத்து அதை இமேஜ் 2 ரீநேம் பண்ணிக்கிறேன். கீழே இப்படி மூவ் பண்ணிட்டு வாங்க. அதை நான் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் டி எனேபிள் பண்ணி நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அதை நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன், இப்போ வந்து நான் என்னோடய இந்த இமேஜை டெலீட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த இடத்துல வேறு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ நம்மளோட புது இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க.
அதில் வந்து நான் இமேஜ் டூன்னு கொடுத்துருக்கேன், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் உங்களோட இமேஜ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள் இமேஜை நம்ம கேனஸ்குள்ளார. முன்னாடி பண்ண அதே ஸ்டெப் தான், இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் லேயருக்கு மேலே இமேஜை பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேஸ் பண்ணிக்கோங்க. சரிக்கோ, இப்போ நம்ம இமேஜ் வந்து ரீசைஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் டி எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்படி பிளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சர்க்கிள் சைஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம், அதனால் ஸ்ட்ரோக் சைஸையும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது அந்த ப்ரொப்போர்ஷனுக்கு. அதனால் அந்த எஃபெக்ட்ஸை டபுள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் உள்ளார போய்க்கோங்க. அதில் ஸ்ட்ரோக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நான் அதோடய சைஸை வந்து 14 12 அப்படின்னு ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. நம்மளோட இமேஜ் 2 ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொன்று குட்டியாக இன்னொரு சர்க்கிளில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ், அதே ஸ்டெப் தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். இமேஜ் 2 இருக்குல்ல, அதோட டூப்ளிகேட் காப்பி நான் க்ரியேட் பண்ணுறேன். கீபோர்ட் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஜே கொடுத்து அதை அப்படியே லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிட்டு வரேன். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கண்ட்ரோல் டி எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கிறேன். அதை இங்கே பிளேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே கீபோர்ட் ஆரோ கீஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கே தெரியும், ரீநேம் பண்ணிக்கோங்க அதை இமேஜ் 3. அந்த இமேஜை டெலீட் பண்ணிடுங்க. நம்ம இப்போ புது இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க, அதில் இமேஜ் 3 கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள் நம்ம கேனஸ்குள்ளார. அது இமேஜ் லேயருக்கு மேலே பிளேஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேஸ் பண்ணிக்கோங்க. அதே ஸ்டெப் தான், ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முன்ன பண்ண அதே ஸ்டெப்பு தான். நான் இப்போ ஸ்ட்ரோக் சைஸை ரெடியூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸ்ட்ரோக்ஸை டபுள் கிளிக் பண்ணி அதில் வந்து சைஸை வந்து நான் 10 அப்படின்னு ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இமேஜ் பாட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, டச் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் நம்மளோட விஷஸ் டெக்ஸ்ட் கண்டென்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் குரூப் போய் நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கில் போய் உங்களுக்கு விருப்பமான கலர் எடுத்துக்கோங்க. நான் ரெட் அண்ட் பிங்க் எடுத்துக்கிறேன் இந்த கலர். இப்போ டெக்ஸ்ட் டூல் பிக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் விருப்பமான ஃபாண்ட் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ஃப்ரீ ஃபாண்ட் தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தமிழ் ஃபாண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட விஷஸ் டெக்ஸ்ட் கண்ட டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் இந்த டெக்ஸ்ட் லேயரோட டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஜே கொடுத்து அதை கீழே மூவ் பண்ணிட்டு வந்து அதையும் எடிட் பண்ணிக்கிறேன். ஃபைன், நெக்ஸ்ட் நான் இன்னொரு டெக்ஸ்ட் லேயர் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். என்னோடய நேமு மற்ற இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு லேயரை க்ரியேட் பண்ணுங்கள். கலர் பிக்கில் போய் விருப்பமான கலர் எடுத்துக்கோங்க. நான் சேம் கலரையும் எடுத்துக்கிறேன். ரெட்டு டெக்ஸ்ட் டூல் பிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுவும் ஃப்ரீ ஃபாண்ட் தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட நேம் மற்ற இன்ஃபர்மேஷன் டெக்ஸ்ட் கண்டென்ட்லாம் டைப் பண்ணிக்கோங்க. ஐம் ஷூர் உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நம்மளோட டெக்ஸ்ட் கண்டென்ட்லாம் முடிஞ்சாட்டி நம்ம ஃபைனலில் இன்னொரு இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். இன்னொரு ரியலிஸ்டிக்கான ஃபீல் கொண்டாடுறதுக்கு அதுக்கு ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் இமேஜ் 4 ஒரு இமேஜ் ஃபைல் இருக்கும், அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நம்ம கேனஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த இமேஜ் 1 மேலே பிளேஸ் பண்ணிக்கிறேன். மேக் ஷூர் அது டிசைன் குரூப்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த ரியலிஸ்டிக் ஃபீல் கொடுக்கும் அந்த ஷேடோக்கும் அதுக்கும். இப்போ இதோட டூப்ளிகேட் அப்படி நான் க்ரியேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஜே, அதை ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் டி எனேபிள் பண்ணி சைஸை ரெடியூஸ் பண்ணி லிட்டில் பிட் ரொட்டேட் பண்ணி அதை இங்கே நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம எல்லா லேயரையும் ஒரு சிங்கிள் லேயராக மேஜ் பண்ணிக்கலாம். கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் இ யூஸ் பண்ணி தெரியோ ஒரு லேயரை கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ கலர் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபில்டர் போய்க்கோங்க. அதில் வந்து கேமரா ரா ஃபில்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் ஆப்ஷனல், நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேணா. இப்போ அதில் பேசிக்கில் வந்து நான் டெம்பரேச்சரை லிட்டில் பிட் இன்க்ரீஸ் பண்ணுறேன், +17 அப்படின்னு வச்சுக்கிறேன். டின்ட்டையும் லிட்டில் பிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வைப்ரன்ஸ் அண்ட் சேச்சுரேஷனையும் லிட்டில் பிட் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் பாப்பப் ஆகி வைப்ரண்ட்டாக இருக்குன்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸில் வந்து நான் வினியாக்ட் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன். அது வந்து நான் -43 அப்படின்னு வச்சுக்கிறேன். தெரியோ, இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. நம்மளோட க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டேட்டஸாக வேணுங்கிறவங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ரிண்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க டெம்ப்ளேட்டை PDF, PNG இல்லை JPEG எக்ஸ்போர்ட் பண்ணி ப்ரிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிசைன் டியூட்டோரியல்ஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.